ஐயா, இப்போது இளைஞர்கள் வந்து அவங்க வயதில் எல்லாருக்கும் காதல் வயப்படுறது வந்து ஒரு இயற்கையான ஒரு உணர்வு தான்ன்ற புரிதல் வந்தாலே அந்த காதல் வயத்துலேருந்து அவங்க விடுபடுறதுக்கு இல்லை தப்பிச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா ஐயா? அதாவது இது வந்து காதல்னு சொல்கிறதோட கூட ஒரு மோகம்னு தான் சொல்லணும், ஒரு அட்ராக்ஷன். ஒரு இதை பார்த்தான்னு சொன்னால் இப்போ நம்ம பொருள் இதை வாங்க போகிறோம், நிறைய பொருள் நம்மளை அட்ராக்ட் பண்ணோம். அட்ராக்ட் பண்ணுறதெல்லாம் நம்ம வாங்கிட்டு இருந்தோம்னா முடியாது. அதனால் ஏதோ ஒரு அட்ராக்ஷன் இருக்கும், அது வந்து அது இயற்கை, அது அட்ராக்ஷனும் இயற்கை தான். ஆனால் அதே நேரத்தில் அந்த அட்ராக்ஷன் வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு போய் மியூச்சுவலாக ஒருத்தருக்கு ஒருத்தர் பழக்கத்தினால ஒரு ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணலாங்கிற மாதிரி அளவுக்கு கூட டெவலப் ஆகலாம். ஆனால் எல்லாருமே என்னன்னு சொல்லி சொன்னால் எந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் ஆனாலும் கூட, ஆனால் இது வந்து சிலதுகள்லாம் நம்ம சமுதாய சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் நம்ம இப்போ திருமணம் பண்ணவும் செய்யலாம், பண்ணாமலும் போயிடலாம். அதனால் அதெல்லாம் நம்ம ஒரு பெரிய ஒரு மேட்டராக எடுக்கக்கூடாது. ஏன்னா மொத்தத்தில் என்னென்னு சொல்லி நாம் வந்து எப்போவுமே ஒரு சுதந்திர நிலையில் இருக்கணும். மற்ற இதெல்லாம் அட்ராக்ஷன் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி இருக்கும். இப்போ உதாரணமாக பார்த்திங்கன்னு சொன்னால், ஒரு குடும்பத்தில் இருக்கிறாங்க, சிலவங்களுக்கு வந்து ஒரு டிஸ்டன்ட் ரிலேட்டிவ் அண்ணன் தங்கச்சி உறவு வரலாம், தகப்பனார் மகாங்கிற உறவு வரலாம், அல்லது மகா தகப்பனாருங்கிற உறவு வரலாம், ஏதோ ஒரு உறவில் கூட இருக்கலாம். பட் இருந்தாலும் கூட டிஸ்டன்ட் ரிலேட்டிவ்ங்கிறனால ஒரு அட்ராக்ஷன் கூட ஏற்படலாம். இப்போ அது வந்து சமுதாயத்தில் அங்கீகரிக்கப்பட முடியாது. அது அவங்க வந்து அண்ணன் தங்கச்சியாக தான் பழக முடியும், அப்பா மகளாக தான் பழக முடியும்னுட்டு இருக்கும் பொழுது மேரேஜ் சாத்தியமே கிடையாது. பட் இருந்தாலும் என்னென்னு சொல்லி சொன்னால் அட்ராக்ஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அட்ராக்ஷன்லாம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. பட் இருந்தாலும் இந்த மாதிரி சமுதாய ஒரு சூழ்நிலை காரணமாக ஒரு இதுகளில் அல்லது ஒரு ஒரு குடும்பங்களில் சில குடும்பங்களில் பிடிக்காமல் இருக்கலாம், ஏதோ ஒரு காரணத்தினால சில இதெல்லாம் பண்ண முடியாமல் கூட போயிடலாம். அப்போ இது என்னென்னு சொல்லி சொன்னால் எல்லாமே வந்து நாம் அதை இடம் கொடுத்து எதையுமே டெவலப் பண்ணுறதை கொஞ்சம் குறைச்சிக்கணும். ஒரு இதெல்லாமே ஆரம்பம் வந்து சின்ன ஒரு பொறியாக தான், தீப்பொறி மாதிரி சின்னதாக தான் வருது. அதை நம்ம பெருசாக்கி பெரிய காட்டுத்தீயாக மாற்றுறதும் நம்ம கையில் தான் இருக்குது. ஒரு சாதாரண மேட்டராக வச்சுக்கிட்டதும் நம்ம கையில் தான் இருக்குது. மொத்தத்தில் வந்து எந்த ஒரு அட்டாச்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, நம்மளை பந்தப்படுத்துதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடணும். நம்மளை சுதந்திரத்தை ஸ்பாயில் பண்ணுதுங்கிறத புரிஞ்சுக்கணும். நாம் சுதந்திரமாக இருக்கணும், எதையும் நம்ம ஃபேஸ் பண்ணுறதுக்கு நம்ம தயாராக இருக்கணும். அப்போ வந்து காதல் வெற்றியாக இருந்தாலும் ஒன்று தான், தோல்வியாக இருந்தாலும் ஒன்று தான்ங்கிற ஒரு அணுகுமுறைக்கு நம்ம வரணும். அந்த மாதிரி வந்துட்டோம்னு சொன்னால் அது எல்லாரும் நாமளும் நல்லாயிருப்போம், உலகமே நல்லாயிருப்போம், எல்லாருமே நல்லாயிருக்கும். இதில் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த கிவிங் மோடனா என்ன, கெட்டிங் மோடனா என்னங்கிறதையும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோன்னு சொன்னால் சில இதுகள்லாம் வந்து நம்ம சொல்கிற இந்த அட்ராக்ஷனே கூட வர்றதுக்கு ரொம்ப குறைவா ரிமோட் சான்ஸ் தான். இப்போ உதாரணமாக கிவிங் மோடில் நீங்கள் இருக்கிறீங்கன்னு சொன்னால் ஒரு பெண்ணை பார்த்து மோகமே கூட வராது. அதே மாதிரி ஒரு ஆணை பார்த்தும் கூட ஒரு பெண்ணுக்கு ஒரு அட்ராக்ஷன் கூட வராது. ஏன்னா அவங்க வந்து ஒரு கிவிங் மோடில் இருக்கிறாங்க. கெட்டிங் மோடில் இருந்தனால தான் அவங்ககிட்ட அவங்கள எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி அவங்க மூலமாக நமக்கு ஏதோ ஒரு ஆதாயம் கிடைக்கணும் இங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தை நம்ம வச்சுக்கிட்டு இருக்கிற வரைக்கும் தான் அந்த அதர் சைடு மேலே அட்ராக்ஷனே இருக்கும். இல்லைன்னா அதர் சைடு மேலே அட்ராக்ஷன் சொல்ல முடியாது.